ஒன்றுமற்ற நிலை ஒன்றுமற்ற நிலை சொல்லி நம்ம சொல்றதே நம்ம ஒரு கான்செப்டுவலா தானே சொல்றோம். நம்ம மனசு தான் அப்படி கருதுது. ஒன்றுமற்ற நிலைன்னு சொல்லி எதை மீன் பண்ணி சொல்றீங்க நீங்க? மனம் இருக்குது, எல்லாத்தையும் உள்ளடக்கிருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு இருக்கு. அது இல்லாத இடமே இது கிடையாது. இப்ப அந்த மாதிரி தானே அந்த உண்மை நிலைங்கிறது அப்படித்தானே. அதாவது உண்மை நிலைங்கிறது வந்து இப்ப நம்மளை பொறுத்தல என்னன்னு தெரிஞ்சுனா ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கத்தானே செய்யுது. அனுபவம் இல்லாத ஒரு நிலையே நேரமே கிடையாது பாத்தீங்களா? நீங்க ஈச் அண்ட் எவரி மூமெண்ட் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு இருக்கு. இதுல என்ன பண்ணிடுறோம், சில இயக்கங்களை நம்ம வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், சில இயக்கங்களை அப்புறப்படுத்தணும் நினைக்கிறோம். அப்படி ஒரு 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 இயல்பு நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் என்ன ஒரு போராடிக்கிட்டு இருக்கிற இயல்பு வந்து போராடாத இயல்புக்கு நம்ம வந்துடுறோம். வரும்பொழுது என்னன்னு எல்லாமே வந்து ஒரு டோட்டலா வந்து மூவிங்க்கு வந்துடுது. இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம எதையாவது ஒண்ணு பற்றி பிடிக்கும் போது ஒன்றுமற்ற நிலைன்னு சொல்லி நமக்கு ஒரு நிலை கிடையாது பாத்தீங்களா? ஆமா, இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து அது ஒன்றுமற்ற நிலைன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே பற்றி பிடிக்காத நிலை. எல்லாம் இருக்குது, பற்றி பிடிக்காது. ஆகாயங்கிறது கூட அது வந்து வெறும் ஸ்பேஸ் தான் சொல்லலாம். ஒன்றும் அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு நீரோடைய நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுடுங்க, நீரோட்டம் வந்து ஓடிட்டே இருக்கு, அதில் ஒரு சுழல் வருதுன்னு வச்சுடுங்க. சுழல் வந்துன்னா அதை நம்ம ஏதோ பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம் அல்லது வருகிறோங்கிற மாதிரி நம்முடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அதில் வருது. நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா மொத்தமாக டோட்டலாக போயிட்டே இருக்கு, டோட்டல் மூமெண்ட்டில் போயிடுது. டோட்டல் மூமெண்ட்டை நம்ம சொல்கிறோம். நம்ம எதையாவது ஒண்ணு பற்றி பிடிச்சோம் அல்லது இருக்கிறோம்னா ஒரு ஃபார்ம் ஒரு சொல்லு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்து எந்த வித எக்ஸாம்பிள் இல்லாத ஸ்டேஜ் அப்படின்னு அதை வந்து எப்படி எந்த ஒரு நிலையும் நம்மனால வந்து அதை அணுக முடியாத நிலைன்னு சொல்லாங்களா? ஆமா, அது ஒரு நிலையே இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நிலை இல்லை, ஒரு ஃபிக்ஸடான நிலையே கிடையாது. ஒரு நாம ஒரு மூவிங்ல இருக்கிறோம். இப்ப எல்லாமே எல்லா பிரபஞ்சத்தினுடைய அம்சமே அப்படிதானே சொல்றாங்க. என்ன எல்லா பிரபஞ்சமே வந்து என்டையர் பிரபஞ்சமே மூவிங்ல இருக்குன்னு தான் சொல்றாங்க. நம்ம வந்து சுழலோட இருக்குல்ல, சுழல்ல இருந்துச்சுன்னா ஒரு ஃபிக்ஸடான இடத்துக்கு வந்துடுறோம், ஒரு இடத்த உற்பத்தி பண்ணிடுறோம். அந்த சுழல் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த மூவிங்ல கலந்துருது. இல்லைன்னு சொன்னா அது தனித்தன்மையை அடையறடைய அது ஒன்று ஒரு சின்ன அந்த மூவிங்லே இருந்தாலுமே கூட ஒரு சுழலாக இருந்து ஒரு ஒரு டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ டோட்டலாக அந்த டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் விட்டாச்சுன்னா டோட்டல் இயக்கத்தில் வந்து டோட்டல் இயக்கத்தில் கலந்துடுறோம். அப்போ டோட்டலான இயக்கத்தை நம்ம மீன் பண்ணுறோம். டோட்டல் இயக்கத்தை மீன் போது நம்ம ஒரு பர்டிகுலரைசேஷன் அங்கே கிடையாது. அப்போதான் ஒன்றுமற்ற தன்மைன்னு சொன்னால் எதையாவது ஒன்றாக ஒன்றுமற்ற தன்மை ஒரு பொருளாக இருக்கிற தன்மை இழந்துடுறது. சுழல் வராமலே இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஒரு கற்பனையாக நினச்சிக்கிறோம். சுழல் அவசியம். நம்ம ஒரு காரியங்களே நீங்கள் ஒரு காரியமும் பண்ண முடியாது. நீங்கள் மனசு வந்து எதையாவது ஒன்றவருக்கு பொண்ணை பற்றி பிடிச்சி பண்ணலைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே அந்த அப்படியே ஒரு பிளெயின் ஸ்லைட்டாக இருக்கணும், கிளீன் ஸ்லைட்டாக இருக்கணுங்கிறது தான் நல்ல நிலையாக நினைக்கும். அப்படி ஒரு நிலையில் நம்ம இருந்து வாழவே முடியாது. சமாதியில் இருக்கலாம், தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனா வாழ்க்கைய வந்து நீங்க அந்த மாதிரி சுத்தம் தூக்கங்கிறது வந்து அதாவது அறியாம தூங்குறதுங்கிற மாதிரி சமாதிங்கிறது அறிந்த நிலையில நம்முடைய அது ஒரு துயில் தான், தூக்கம் தான். ஆனா அறிந்த நிலை உணர்வு மேம்பட்ட நல்லது, உணர்வோட இருக்கிறீங்க அறிதுயில்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது
வரக்கூடாது நீட்டு சொல்லி ஒரு இதை நான் ஸ்டேட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதாவது இது எது நிகழுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மைக்கு வரும் பொழுது நமக்கு இது வேண்டியது வேண்டாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து இந்த கர்மாக்கள்னு சொல்லுவாங்க, ஆகாமியம் அதாவது சஞ்சீதம் பிராரப்தம் ஆகாமியம்னு சொல்லி மூணு விதமான கர்மாக்கள் சொல்லுவாங்க. இந்த பிராரப்தத்தை எடுத்து நம்ம பிறந்து வரோம்னு சொல்லி சொல்லுவாங்க. பழையபடி நம்ம வந்து கர்மத்தை ஏன் பண்ணுறதுக்கு ஆகாமியன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்போ வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லாமே ஓகேன்னு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ ஆகாமியம் உங்களுக்கு கட்டாயம், புதுசாக ஏன் பண்ணுற ஒரு நல்ல கட்டாயம். இதுதான் பிறப்பு இருக்கிறதுங்கிறதே அதுதான். நம்ம பிறவிக்கு காரணமானதே ஆகாமியம் தான். அது வந்து ஃபார்ம் ஆக ஆகலைன்னாலே வந்து பிறப்பு அர்த்த நிலை தான். பிறப்பு அர்த்த நிலைங்கிறது நீங்கள் இப்போவுமே நீங்கள் ஆகாமியத்தை ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு இப்போவுமே நீங்கள் பிறப்பு அர்த்த நிலை தான். பிறப்பை கண்டு பயப்பட நல்ல இல்ல அது. இப்ப நீங்க வந்து பிறப்பை கண்டு பயப்படலாம் செய்றீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து அது தேவையில்லை. அதாவது நீங்களா வந்து உங்களுக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க அந்த பிறப்பறுத்த நிலைக்கு இருக்கீங்க. பிறப்பறுத்த நிலை இப்பவுமே நீங்க அடைஞ்சிடலாம். நீங்க வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு அப்புறம் தான் பிறப்பறுத்த நிலைக்கு அடையணுங்கிறது இல்லை. இப்ப இந்த வினாடிலேயே வந்து ஆகாமியத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்பவுமே நீங்க பிறப்பறுத்த நிலை தான். பிறப்பறுத்த நிலைன்னு சொல்லி ஒரு நிலை வந்து பிறக்காத நிலைக்கு பேர் தான் பிறப்பறுத்த நிலை இல்லை. நீ உயிரோட இருக்கும் பொழுதே பிறப்பறுத்த நிலையில இருக்கலாம். சித்தர் பாடுவாங்க, சித்தர் பாடலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆகாமியத்தை அதாவது வனத்தகத்தில் இருக்கக்கூடிய மௌனையான யோகிகள் முளைத்தடத்தில் இருப்பினும் பிறப்பறுத்திருப்பறேன்னு சொல்லி அவங்க அந்த எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க பிறப்பறுத்த நிலையில தான் இருக்கிறாங்க. சித்தர்களுடைய அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதும் பிறப்பு இல்லாத நிலை தான். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. நாம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாமளாக பிடிவாதமாக தான் ஒரு நிலையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் அவன் நம்மளோட நிலையை ஒரு மெயின்டைன் பண்ணுறது. உங்களுக்கு நிலையை நீங்கள் பிடிச்சி வைக்காமல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமுமே நீங்கள் பிறப்பறுத்த நிலை. அது வந்து நம்ம ஏதோ கற்பனையாக வந்து நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க, ஒரு பிறப்பறுத்த நிலை அவள் பாஸ்கரன் அதே தானே கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்து ஒரு சில சமயத்துல அவங்களே மாட்டிடுறாங்க, அது பயம். ஒரு செகண்ட் வந்து நம்ம மாறிடும், அப்புறம் வந்து யோசனை மாட்டி தெரியும் வந்துடும். அவங்களே மாத்துறாங்க, ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம மாறிடும், அப்புறம் பார்த்தா அவங்க தப்சியா சொல்லி மாட்டி மாத்திரம் இந்த மாதிரி நிலைமை பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க வந்து உங்க ஃபேமிலியில இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கற மாதிரி நினைக்கிறீங்க. இதுலதான் சொல்லி பச்சு பிடிக்கிறதும் ஒரு பிடிவாதம் தான், இதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறதும் ஒரு பிடிவாதம் தான். மொத்தத்துல பிடிவாதத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க சகஜமா இருக்கலாம். சகஜம்தான் உங்களுக்கு முக்கியம் ஒழிய பிடிவாதம் வந்து ரெண்டு எப்படினாலும் விட்டு தான் ஆகணும். நீங்கள் விட்டுட்டு போகிறது தான் ஒரு பிடிவாதம்னு சொல்லி அதான் கரெக்டுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் விட்டுட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, பிறகு ஒரு பிற்காலத்தில் ஒன்று விட்டுட்டு போன பிறகு அங்கேயே பிறகு இப்படி போனது ஒரு தப்புன்னு சொல்லி நல்ல ஒரு காலத்தில் ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது வந்து மொத்தத்தில் பிடிவாதம் தான் இருக்கிறதுல பிரச்சனையான விஷயம். பிடிவாதத்தை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சகஜத்துக்கு வரணும். சகஜத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடமே அது நல்ல நல்லது. பிடிவாதம் இல்லாத நல்லதான் சரியான நிலை வழிய. நம்ம எதையும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக பிடி வச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பே இல்லாமல் போயிருக்கு. நீங்கள் பிடிவாதத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு தனி இயல்பே இருக்குது. பிடிவாதமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு இயல்பே கிடையாது. நீங்கள் ஒரு நபரே இல்லாமல் போயிருக்கீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாமல் போயிருக்கு. ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாங்கும் பொழுது அது பிறப்பு இறப்புங்கிற கான்செப்டே இல்லாமல் போயிருக்கு. மொத்தத்தில் டோட்டாலிட்டியோட நீங்கள் ஒரு பகுதியாகிறீங்க. எல்லாத்து இயக்கத்துலேயும் நீங்கள் ஒரு பகுதி அவ்வளோதான். மொத்த இயக்கத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறீங்களோடைய
இப்படியோ தான் இருக்கிறவரைங்க நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ உலகம் இயங்குதுங்கிற மாதிரி வந்துடுது. நீங்க முக்கியத்துவம் பெறும்போது, பிடிவாதம் இருக்கும்போது, நீங்க வந்து அந்த உங்க பிடிவாதத்தை விடும்பொழுது, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை விடும்பொழுது என்னன்னு சொன்னால் டோட்டாலிட்டியில நீங்க ஒரு பகுதியா இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு அப்பதான் சரியான இடத்துல இருக்கீங்க. அப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையிறதுக்கோ சேடுறதுக்கோ எதையாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களை அறியாமலே ஒரு பிடிவாதத்துல நீங்க மாட்டீங்க. பிடிவாதத்தை விடுறது நல்லதான், உங்களுடைய சகஜமான நல்ல உங்களுடைய யதார்த்தம் பண்ணுங்க.